டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போகிறவங்களுக்காக ஆறாம் வகுப்பு தமிழ் புக்கிலேருந்து லெசன்ஸ் வரிசையாக எடுத்துகிட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி இயல் 9 முடிவில் ஒரு தொடக்கம் அப்படிங்கிற லெசன் எடுக்க போகிறோம். அதை கவனிச்சுக்கோங்க. பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவது மட்டும் வள்ளல் தன்மை அன்று. நமது இறப்பிற்கு பின் மண்ணுக்கு செல்லும் உடல் உறுப்புகளை பிறர் வாழ வழங்குவதும் வள்ளல் தன்மையே. உறுப்பு தானம் செய்வோம், மண்ணில் ஒருவரையாவது வாழ வைப்போம். இன்று இந்த சூளுரை ஏற்போம். உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிகழ்வை அறிவோம். வாருங்கள். ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதை பற்றி இந்த லெசனில் சொல்கிறாங்க. பெங்களூர் மாலை நேரம். அம்மா, என் தோழிகள் வந்திருக்கிறார்கள், எங்களுடன் விளையாட வரமாட்டாயா என்று கேட்கிறார்கள். அவர்களுடன் நான் விளையாட போகட்டுமா? அம்மாவும் அப்பாவும் கண் கலங்குகின்றனர். உன் உடல்நிலை சரியாகட்டும் கண்ணு, நீ சீக்கிரமே விளையாட போகலாம். சரிம்மா, எனக்கும் அவர்களிடம் சேர்ந்து விளையாட ஆசைதான். ஆனால் முன்பு போல் என்னால் ஓட முடியவில்லை. மூச்சு விட சிரமமாக உள்ளது என்று தோழிகளை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தாள். பெங்களூரில் நடக்குது இந்த இன்சிடென்ட். இப்போ இங்கே திருக்கழுகுன்றம். அம்மா, என் நண்பர்கள் விளையாட அழைக்கிறார்கள், நான் விளையாட போகட்டுமா என்றான். விளையாடிட்டு சீக்கிரமாக வந்துவிட வேண்டும் என்று கூறிய அம்மாவிடம் சரிம்மா என்று கூறி நண்பர்களுடன் விளையாட தனது இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றான். ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு போயிட்டான் அந்த பையன். நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடினான். நேரம் போனதே தெரியவில்லை. வீட்டிற்கும் புறப்பட்டான். நண்பர்களோடு விளையாடியதை மகிழ்வுடன் அசை போட்டுக்கொண்டு வீட்டை நோக்கி சென்றான். நேரமாகிவிட்டதே, பெற்றோர் கவலைப்படுவார்களே என்னும் சிந்தனையுடன் வாகனத்தை ஓட்டினான். பெங்களூரில் இப்போ உங்கள் மகளின் இதயம் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு கொண்டே வருகிறது. இதய மாற்று அறுவை சிகிச்சை ஒன்றுதான் கடைசி நம்பிக்கை. அதற்கு முயற்சி செய்யுங்கள். ஹார்ட் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க என்று மருத்துவர் கூறியது நினைவிற்கு வந்தது. எந்த வழியிலாவது தம் மகளின் இதயம் சரியாகிவிடாதா என்று ஏக்கத்துடன் படுக்கையில் இருக்கும் தம் ஆசை மகளின் நிலை கண்டு பெற்றோர் உள்ளம் பதைத்தனர். கவலையுடன் மகளின் படுக்கை அருகே அமர்ந்தனர். கவலையோடு மகளின் படுக்கை அருகில் அமர்ந்திருந்த பெற்றோர் தம்மை அறியாமல் உறங்கிவிட்டனர். திடீரென கண் விழித்தனர். தங்கள் மகள் அசைவிற்று கிடப்பதைக் கண்டு அதிர்ந்தனர். அவளுடைய இதய துடிப்பு குறைந்து கொண்டே வந்தது. அங்கே இப்படி நடக்குது இங்கே திருக்கழுகுன்றத்தில். முன்னால் ஒரு சரக்கு வந்து சென்று கொண்டிருந்தது. அதில் இருந்த கம்பிகள் வெளியே நீட்டி கொண்டிருந்தன. அந்த கம்பியால் தடுக்கப்பட்டு தடுமாறி கீழே விழுந்தான் அவன். ஒரு பையன், அந்த பையன் தான் அவங்க அம்மாட்ட விளையாட போகட்டும் கேட்டான்ல அவன். தலையில் கடுமையாக அடிபட்டது. என்ன நடக்கிறது என்று என்பதை உணரும் முன்பே மயக்கமடைந்தான். அவளது இதயம் மட்டுமே துடித்து கொண்டிருந்தது, வேறு எந்த அசைவும் இல்லை. சீராட்டி பாராட்டி வளர்த்த அன்பு மகனின் நிலை கண்டு பெற்றோர் கதறி துடித்தனர். செய்வதறியாது தவித்தனர். மருத்துவர் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நீங்கள் இருவருமே மருத்துவர்கள், நிலைமையை புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். தலையில் கடுமையான அடிபட்டிருக்கிறது. மூளை செயல் இழந்து விட்டது. தீவிர சிகிச்சை அளித்தாலும் மூளை மீண்டும் செயல்படும் என்று சொல்ல முடியாது. இதயம் மட்டுமே இயங்குகிறது அப்படின்னு திருக்கழுகுன்றத்தில் டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ பெங்களூரில் பெற்றோர் எதுவும் சொல்ல மறுக்கிறீர்களே, ஏதாவது சொல்லுங்கள் டாக்டர். என் மகள் பிழைக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மருத்துவர் நிலைமையை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்களே. உங்கள் மகளுக்கு உடனடியாக இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். இல்லை என்றால் உங்கள் மகளை காப்பாற்ற முடியாது. திருக்கழுகுன்றம் டாக்டர், எங்கள் மகனின் நிலைமை எங்களுக்கு புரிகிறது. அவனை சாகவிட மாட்டோம். எங்கள் இதயம் போன்ற அவனை இழக்க விரும்பவில்லை. நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம். பெங்களூரில் இப்போ டாக்டர், எங்கள் மகளின் நிலைமை எங்களுக்கு புரிகிறது. அவளை சாகவிட விரும்பவில்லை. எங்கள் இதயம் போன்ற அவளை இழக்க மாட்டோம். நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம். எங்கள் இதயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கள் மகளை காப்பாற்றுங்கள். இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம். எங்கள் மகளுக்கு வாழ்வு கொடுங்கள். திருக்கழுகுன்றத்தில் எங்கள் மகனின் இதயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் இதயத்தை தேவைப்படும் யாருக்காவது பொறுத்த நாங்கள் சம்மதிக்கிறோம். தயவுசெய்து உடனே செயலாற்றுங்கள். எங்கள் மகனுக்கு வாழ்வு கொடுங்கள். அவனை சாகவிட மாட்டோம். அவன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குங்கள். கதறலுடன் மயங்கி விழுகின்றனர் பெற்றோர். இங்கே திருக்கழுகுன்றத்தில் மருத்துவ குழுவினர் விரைவாக செயல்பட்டனர். அந்த இளைஞனின் இதயத்தை சிறுமிக்கு பொருத்தினர். இதயம் இடம் மாறி நிலைத்தது, துடித்தது. உறுப்பு தானத்தில் உயர்வினை அன்றுதான் உலகமே அறிந்தது, வியந்தது. இந்த பையனோட இதயத்தை அந்த பொண்ணுக்கு பொருத்தினோடனே அந்த பொண்ணு பொழைச்சிட்டா. மனிதநேயத்தின் மகத்தான
சாதனையாக தம் மகனின் துடிக்கும் இதயத்தையே தானமாக தந்த இக்கால வள்ளல்கள்தான் அசோகன், புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினர். சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்குரிய அந்த இளைஞனின் பெயர் ஹிதேந்திரன். இவ்வளோ நேரம் அந்த பையன் பேரை சொல்லவே இல்லை. அந்த பையன் பேர் என்னென்னா ஹிதேந்திரன். அவங்க அம்மா அப்பா பேர் அசோகன், புஷ்பாஞ்சலி. பிறந்தபோது பெற்றோரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டதால் ஹிதேந்திரன் என்று பெயரிட்டான். அவன் இறந்தபோது உலகத்தார் இதயங்களையெல்லாம் கொள்ளை கொண்டான். இதயம் கொடுத்து இதயங்களை வென்ற ஹிதேந்திரனை இவ்வுலகம் என்றும் நினைவில் கொள்ளும். அடுத்த லெசன் வந்து, இந்த லெசனில் அவ்வளோவா ஒன்றும் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அது இல்லை. அந்த பையன் பேர் என்ன, இதயதானம் செய்த அந்த பையன் பேர் என்ன, ஹிதேந்திரன். அவங்க அம்மா அப்பா பேர் அசோகன், புஷ்பாஞ்சலி. அதான் இருக்குது. அணி இலக்கணத்துக்கு தனியாக வீடியோ போடுறேன் நான், அதோடய லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை படிச்சுக்கலாம். எல்லா அணியும் இருக்கும். இதில் ஒரே ஒரு அணி மொத்தம் தான் கொடுத்துருக்காங்க, உயர்வு நவீர்ச்சி அணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லை, நான் நிறைய அணிகள் இருக்குது, அது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அடுத்த லெசன் வந்து கடவுள் வாழ்த்து. இனி அவ்வளோதான், இதில் லெசன்லாம் முடிஞ்சிருச்சு. திருக்குறள் தான் கொடுத்துருக்காங்க லாஸ்டில், ஒரு 7-8 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. எத்தனை அதிகாரம் கொடுத்துருக்காங்க? பெரியோரை பிழையாமை, ஊக்கமடைமை, கொல்லாமை, இன்னா செய்யாமை, கள்ளாமை, ஈகை, பயனில சொல்லாமை, இனியவை கூறல், விருந்தோம்பல், அன்புடைமை, மக்கட்பேறு. அந்த திருக்குறள்லாம் லெசன் கிடையாது, சும்மா நீங்கள் படிக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க அந்த திருக்குறளை. இந்த திருக்குறளெலாம் நான் நிறைய அதிகாரத்தில், 3 அதிகாரம் நான் ஃபுல்லாக ஒரு ஒரு குறளாக விளக்கம் சொல்லி 4 அதிகாரம் முடித்தாச்சு. 4 அதிகாரமும் ஒரு ஒரு குறளாக நான் வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா போய் படித்து பாருங்கள். இதில் இருக்கிறதுனால சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் 40 குறளும் ஒரு ஒரு வீடியோவாக தனித்தனியாக 1 மினிட் 2 மினிட்டாக இருக்கும், நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. தமிழ் புக்கு முடித்தாச்சு. இதில் இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் நான் உங்களுக்கு அதை தனியாகவே ஒரு 100 க்வெஸ்சனாக ப்ரிப்பேர் பண்ணி தரேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் முடிச்சுட்டேன், தமிழ் குளிச்சுட்டு வரேன். எப்படி தமிழ் புக்கையும் முடிச்சுட்டேன். என்ன ரெக்கார்ட் ஆகுது?